ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு துவையல் எப்படி அரைக்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 15 காஞ்ச மிளகாய், 1 எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி, 1 முழு பூண்டு, இஞ்சி, பெருங்காயம், 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ 1 கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த கலர் ஆன உடனே எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் காஞ்ச மிளகாவை வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாவையும் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் இஞ்சியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு, இப்போ அதை எடுத்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து, முடிய அடர்த்தியும் வரும். நம்ம குழம்புல கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்த்தோன்னா பெரியவங்க கூட சரி சின்னவங்களும் சரி அதை எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி துவையலாக அரைச்சி கொடுத்தா பசங்களும் சரி பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளியும் கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆற விடலாம் எடுத்து. இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு, இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கலாம். மிக்சியில் அரைக்கிறப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம பச்சையாகவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் இதை வதக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் பொரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றுனது மேலே வரும், மேலே தெரியும் பாருங்கள், அதுதான் கரெக்டான படம். இப்போ புதினா ரெடியாகி 1 கப்பில் எடுத்து வச்சிங்கன்னா அதே வானலில் நம்ம கொஞ்சமாக புதினா வச்சுட்டு ரைஸ் போட்டு சாதத்தை கலரலாம். இப்போ வடித்த சாதத்தை அந்த புதினா துவையலில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வானல் சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள். புதினா துவையல் ரைஸ் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க, அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நம்ம நிறைய இஞ்சி சேர்த்துருக்கோம், அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ புதினா ரைஸ், புதினா துவையல் ரெடி.